இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக எல்லாரும் சொல்கிற மாதிரி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம், பட் இது ஒரு முக்கியமான வீடியோ. இது இந்த வீடியோவை கிட் பண்ணாமல் பாருங்கள். ரீசன் என்ன, இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஆன்லைன் எக்ஸாமில் எப்படி அதிக மார்க் வாங்கணும்? இங்கே உடனே ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்கலாம், அதிக மார்க் வாங்கணுமானா கண்டிப்பாக வாங்கணும். ரீசன் என்னென்னா, அதுக்கு தான் அந்த ஆன்லைன் எக்ஸாம் டிப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமோட த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை முதல்ல பார்க்கலாம். இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுனால என்னென்னலாம் த்ரெட்ஸ், இந்த ஆன்லைன் எக்ஸாம்னால நமக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பார்த்தா உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும். இது எதுக்காக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஆன்லைன் எக்ஸாம்னு வந்த உடனேவே சந்தோஷப்பட்டது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. கரெக்டு தான், ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணுறது ரைட்டு. பட் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமு, இந்த டிகிரி, அந்த எக்ஸாம்னால இந்த டிகிரிக்கு வேல்யூ எந்த அளவு இருக்குன்றது எல்லாமே கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் தான். அதுக்காக பயப்படாதீங்க, நான் நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிறது அப்படின்றது தான் இதோடைய ப்ளஸ். அப்போ அதை நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கணுன்றதை பற்றி தான் இதில் நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா? அப்போ த்ரெட்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்போ நம்மளுடைய ஆன்லைன் எக்ஸாமு கண்டிப்பாக நம்ம டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நம்ம நாளைக்கு ஜாப் தேடி போகும்போது அதோட வேல்யூன்றது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குன்றது நமக்கே தெரியுது. சரி, ஓகே, அப்புறம் அதை எப்படி சார் நான் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னா, அதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஒரு 60 மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி அதே 60 மார்க் எடுக்கிறீங்கன்னா அது ப்ராப்ளம். அப்போது நீங்கள் அதை விட ஒரு 20% எக்ஸ்ட்ரா மார்க் எடுத்து தான் ஆகணும், இல்லை ஒரு 20 மார்க்காவது நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் 60 மார்க்ஸ் ஆஃப்லைனில் எடுக்கிறீங்கன்னா, அப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய மார்க்கு 80 மார்க் அப்படின்னு டார்கெட் வச்சு தான் நீங்கள் உங்கள் எக்ஸாமை எழுதணும். அதுதான் அப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாமை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கணும்னா இதை தான் நீங்கள் செய்தாகணும். அப்போ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சு நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமை எழுதுங்க. எல்லோரும் நான் பாஸ் ஆனால் போதும், ஏதோ ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்தால் போதும்னு இந்த ஆன்லைன் எக்ஸாமை எழுதாதீங்க. இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நவ் வி வில் ஸ்டார்ட் வித் த டிப்ஸ். இப்போ இதில் என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறோம்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அப்போ அதிக மார்க் எடுக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டாக வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னும்போது, அப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்ம டிப்ஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸு, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அப்போ ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஏன் இந்த ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம்னா, நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷனோடு தான் நம்ம போவோம். நம்ம மெட்டீரியல்ஸ், நம்மளுடைய என்ன சொல்கிறது, ப்ரிப்ரேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம ஹாலுக்குள்ளே போயிட்டு நம்ம வெளியே வர முடியாதுன்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போவோம். பட் இந்த ஆன்லைன் எக்ஸாம் என்னும்போது நம்ம நம்மளுடைய கன்வீனியன்ட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து எழுத போகிறோன்றதுனால நம்மக்கிட்ட ஒரு விதமான அந்த ஃப்ரீனஸ் இருக்கும். அது இருக்கக்கூடாது. நான் எக்ஸாம் எழுத போகிறோன்ற அந்த ஃபீலோடு நீங்கள் உட்காந்து எக்ஸாம் எழுதணும். இதில் எல்லாமே வரும். என்னென்ன வரும்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்டேஷ்னரிஸ், நல்ல பென், நிறைய பேர் அதுவே ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பென்னில் ஆரம்பித்து, பென்சிலில் ஆரம்பித்து, ஸ்கேல், நீங்கள் உட்காந்து எழுதுகிற இடம், சோஃபாவில் உட்காந்து எழுதுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக டேபிள் சேரில் உட்காந்து, அப்போ தான் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வரும். இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் ஸ்ட்ரிக்டாக கரெக்டான பேப்பர், A4 சைஸ், ஒரு ஒரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி மெட்டீரியல்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து எழுதுகிற இடம், ப்ராப்பரான இடத்த செலக்ட் பண்ணி உட்காந்து எழுதுங்க. எழுதும்போது டிவி பார்க்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய அட்டென்ஷன் பேப்பரில் இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஃபீலோடு நீங்கள் எழுதுனா தான் அந்த ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு எக்ஸாம் 10:00 ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆன்லைனில் தானே சரி க்வெஸ்சன் பேப்பர் வந்திருக்கு, எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டியே வைக்காதீங்க. ஏன்னா 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸில் முடிக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டைமை நீங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்துங்க. அப்போ டைம்னா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அதை நம்மளே கட்டுப்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். செகண்ட் டிப்ஸு, ஆன்சர் ஆல் தி க்வெஸ்சன். இஸ் ரொம்ப முக்கியம் இது. ரீசன் என்னென்னா, எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பார்ட்டில் அவுட் ஆஃப் 8 க்வெஸ்சன் நீங்கள் 5 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுன்னா,
நாலு கொஸ்டின் தான் சார் எனக்கு தெரியுது, ஃபிஃப்த்து கொஸ்டின் எனக்கு தெரியலன்னு விட்டுட்டு வரலாம். ஏன்னா அங்கே நீங்கள் படித்தது தான் ரீகால் பண்ணி எழுதணும். ஆன்லைன் எக்ஸாம் அப்படி கிடையாது, நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் எழுதுறீங்க. இது பேர் ஓப்பன் புக் எக்ஸாம். அப்போ ரெஃபர் பண்ணி எழுதுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த இடத்துல தெரியாதுன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை, ரெஃபர் பண்ணலைன்னு தான் அர்த்தம். நீங்கள் உங்களுடைய லேசினஸ்னால தான் அந்த கொஸ்டினை விட போகிறீங்கன்றது அர்த்தம். அதனால் எத்தனை கொஸ்டின் சாய்ஸ் போக எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னில் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணுமோ கண்டிப்பாக அத்தனை கொஸ்டின்ஸும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். இது மஸ்ட்டு, இதை மைண்டில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அதிக மார்க் வாங்க முடியும். ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் விடக்கூடாது, ரெஃபர் பண்ணி எழுதி தான் ஆகணும். இது டிப்ஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட் தேர்ட் டிப்ஸு, ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசன் என்னென்னா, நான் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுட்டு ஏதோ பேப்பரை, ஒரு சிலர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க பேப்பரை ஃபில் பண்ணுங்கள், நிறைய பேப்பர் எழுதுங்க உங்களுக்கு மார்க் கிடச்சிரும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேப்பர்ஸை மட்டும் பார்த்து வேல்யூவேட்டர்னு மார்க் போட மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, இது ஆன்லைன் எக்ஸாம்னு வேல்யூவேட் பண்ணுற உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்கும் அது தெரியும். அப்போ நீங்கள் பார்த்து எழுதியிருப்பீங்க. அப்போ ஆன்சருக்கு அவங்க கரெக்டாக தப்பான்னு பார்க்குறத விட உங்களுடைய ப்ரெசன்டேஷனை தான் பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு எஃபோர்ட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பொறுப்பாக உட்காந்து எழுதியிருக்கீங்கன்றதை தான் பார்ப்பாங்க. தயவு செய்து பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நான் அதை இப்போது நம்ம வீடியோவில் இப்போ இமேஜ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு கொஸ்டின் தியரி பார்ட்லாம் எழுதுறீங்க, தியரி ஆன்சர்ஸ் எழுதுறீங்கன்னா அது மாதிரி சார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதுறதுக்கு பதில் இது மாதிரி சார்ட் போட்டு அதை டிஃப்ரெண்ட் பென்சிலால் கூட அந்த பாக்ஸ்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ப்ராப்பராக அண்டர்லைன் சைட் ஹெட்டிங்ஸ்லாம் ஒழுங்காக அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி சார்ட் யூஸ் பண்ணி அதன் பிறகு அதோடய எக்ஸ்பிளனேஷன்ஸை எழுதிட்டு போங்க. அப்போ ப்ராப்பராக அந்த எழுதுகிற விதத்தை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் கெயின் பண்ணி தரும். ஏன்னா இங்கே நீங்கள் யோசித்து எழுத போகிறது கிடையாது, ரெஃபர் பண்ணி தான் எழுதுறீங்க. அப்போ ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தேர்ட் டிப்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 4. இதில் என்ன சொல்ல வரோன்னா, ஃபார் ஆன்சர் ரெஃபர் மோர் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், 2 or more மெட்டீரியல்ஸ் அப்படி கூட சொல்லலாம். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்கன்னா உங்களுடைய காலேஜஸ்லேயோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை மட்டும் எழுதாதீங்க. நீங்கள் ஆஃப்லைனில் எழுதுறீங்கன்னா கரெக்டு, இங்கே நீங்கள் ஆன்லைனில் எழுதுறீங்கன்னும் போது நீங்கள் அந்த மெட்டீரியல் கூட இன்னும் ஒரு சில மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதுங்க, நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எழுதுங்க. இது மாதிரி மல்டிப்புள் ரெஃபரன்ஸோடு நீங்கள் எழுதும்போது தான் உங்களுக்கோட ஆன்சர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்போ தான் அங்கே வேல்யூவேட் பண்ணுறவங்களும் நீங்கள் பண்ண ஒர்க்கு தெரியும் அவங்களுக்கு. அப்படியே நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸை எழுதியிருக்கான் பையன் அப்படின்றத விட எக்ஸ்ட்ராவாக ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கான் போது தான் மார்க் போடுறதுக்கு அவங்களுக்கு தோணும். அப்போ இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 or 2 மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணி அதனுடைய ஆன்சர்ஸை மிக்ஸ் பண்ணி எழுத பார்த்துக்கோங்க. அப்போ கண்டென்ட்டு கொஞ்சம் நிறைய கொடுக்க பாருங்கள். ஒரே மெட்டீரியல்ஸை பார்த்து எழுதாதீங்க. நிறைய பேர் நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்து எழுதுகிறாங்க, தப்பு கிடையாது. அது கூட 1 or 2 சைட் விசிட் பண்ணி எடுத்து எழுதுங்க, அதுதான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 5, நம்பர் ஆஃப் பேஜஸ் ஃபார் ஈச் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன சார்னா, நிறைய பேர் பார்த்து தானே எழுதுறோன்னுட்டு ஒரு கொஸ்டினுக்கு 7 பக்கம் 8 பக்கம் எழுதுறது, இன்னொரு கொஸ்டினுக்கு 3 பேஜோடு நிறுத்திக்கிறது, ஏன்னா அவ்வளோதான் எனக்கு ஆன்சர் கிடைச்சிது அப்படின்றது. இது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ நான் சொல்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பேட்டர்ன், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் படி இப்போ 5 mark கொஸ்டின்ஸ்னால் மினிமம் 2 pages இருக்கணும், இது ஒரு ரூல். அப்போது ஒரு 10 mark கொஸ்டின்ஸ்னால் மினிமம் ஒரு 4 to 5 pages இருக்கணும். 15 mark கொஸ்டின்ஸ்னால் அப்படின்னு அந்த பேஜஸ் சொல்கிறாங்களே, மினிமம் பேஜஸ் உங்கள் ப்ரொஃபஸர்ஸே சொல்லியிருப்பாங்க, அதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பார்ட்டில் 5 questions இருக்குதுன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 5 marks, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 pages எழுதணுன்னா, அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 2 pages எழுதுறீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கண்டென்ட்டு 2 pages அளவு தான் இருக்கணும். குறைக்கக்கூடாது, இல்லை அதிகப்படுத்தவும் கூடாது, ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. எல்லா கொஸ்டினுக்கும் 2 pages 2 pages அளவு எழுதிக்கிட்டு போங்க. கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் எக்ஸீட் ஆகக்கூடாது, கம்மியாக இருந்தாலும் குறைச்சி எழுதக்கூடாது. இந்த பேஜஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு போகணும்.
ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 pages தாண்டக்கூடாது அந்த டோட்டல் பேப்பர் எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குன்னா. அதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை தாண்டி எழுதக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அந்த மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்கோங்களோ அவ்வளோ பேஜஸும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் எழுதுறீங்க, உங்களுடைய மெமரைஸ்லேருந்து பார்த்து எழுதலை நீங்கள் இங்கே. ஓகேங்களா? இதையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டிப்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. இது என்னென்னா, டூ ஹோம்ஒர்க். சார் என்ன சார் வந்து எக்ஸாமில் வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி சொல்கிறாருன்னா, சிம்பிள் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றதுனால நீங்கள் யாருமே மெட்டீரியல்ஸையோ இல்லைன்னா உங்களுடைய புக்ஸையோ எடுத்து திருப்ப போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு டே. இது பெரிய தப்பு. க்வெஸ்சன் பேப்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார், அதுக்குண்டான ஆன்சர்ஸை அப்போ புக்கில் ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம் சார்ன்றது ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும். ஏன்னா நீங்கள் முதல் நாளே, ஏன்னா இது உங்களுடைய டிகிரி, இது நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ண கிளாஸஸை நீங்கள் இங்கே கேட்டுட்டு வந்த ஆன்சர்ஸை பார்த்து எழுத போகிறீங்க. அப்போ அட்லீஸ்ட்டு இந்த க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எந்த பேஜில் இருக்குன்றதையாவது நீங்கள் ஓரளவு ரீகால் பண்ணிக்கணும். அதுதான் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதை முதல் நாள் ஈவினிங் அட்லீஸ்ட் அந்த புக்கை, நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆன்லைன் எக்ஸாம், ஓகே, பட் அந்த புக்கை அன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராவது திருப்பி பாருங்கள். எந்தெந்த பேஜில் இல்லை எந்தெந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு காலையில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்த உடனே இந்த க்வெஸ்சன் நம்ம இந்த சாப்டரில் பார்த்தோன்றது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களோட சர்ச் பண்ணி எடுத்து எழுத முடியும். அதனால் ஒரு தடவையாவது கோ த்ரூ பண்ணுங்கள் உங்களுடைய மெட்டீரியல்ஸை. உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையோ இல்லை புக்கையோ ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் டூ ஹோம்ஒர்க், கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இது நமக்காக, நம்ம மார்க் எடுக்கிறதுக்காக செய்கிற வேலை. அப்போ ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு 60 marks எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 80 marks எடுக்கணும்னா இந்த மாதிரியான பேசிக் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் அந்த 20 marks எக்ஸ்ட்ரான்றது கிடைக்கும். ஏன்னா வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இது ஆன்லைன் எக்ஸாம், நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் எழுதுறீங்கன்னும் பொழுது அங்கே ஆன்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ. இப்போ நாம் பார்த்த இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வேல்யூவேஷன் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாம் தான் நடந்துச்சு, நிறைய பேர் மார்க் எடுக்காமல் ஃபீல் பண்ணது இந்த மாதிரியான தப்பு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த ஆன்லைன் எக்ஸாமை நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி நம்ம அதை சக்சீடாக ஆக்கலாம். இதுதான் ஒரு பெரிய டிப்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இதுதான் எங்களுடைய விஷஸ்.